ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் 159 ரன்கள் விளையாசினார். இதன் மூலமாக ரிஷப் பந்த் தோனி சாதனைகளை முறியடித்து மொத்தம் 5 சாதனைகளுக்கு சொந்தக்காரராக ஆயிருக்கார். அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் போட்டியில் முதல் முறையாக இருநூறு ரன்களுக்கு மேல் அடித்த முதல் ஆசிய அணியை சேர்ந்த விக்கெட் கீப்பர் அப்படின்ற பெருமையை ரிஷப் பந்த் பெற்றிருக்கார். இரண்டாவதாக, ஒரு தொடரில் 20 கேட்சுகளை பிடித்து 200 ரன்களுக்கு மேல் சேர்த்த ஆசிய நாட்டு அணியை சேர்ந்த முதல் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற பெருமையை ரிஷப் பந்த் பெற்றிருக்காரு. இதற்கடுத்து 21 வயது 91 நாட்களே ஆன ரிஷப் பந்த் குறைந்த வயதில் டெஸ்ட் போட்டியில் 150 ரன்களை சேர்த்த இளம் விக்கெட் கீப்பர் ஆவார். இதற்கு முன் ஜிம்பாபே அணியை சேர்ந்த விக்கெட் கீப்பரான தாடண்டா தைபோ அப்படின்றவர் 21 வயது 245 நாட்கள் பூர்த்தியான நிலையில வங்காளதேசத்திற்கு எதிராக 153 ரன்கள் எடுத்திருந்தார். அந்த சாதனை இப்ப ரிஷப் பந்த் மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலிய தொடரில் இதுவரை ரிஷப் பந்த் 350 ரன்களை சேர்த்துள்ளார். இதன் மூலமா தோனியின் கடந்த கால சாதனையான ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 348 ரன்கள் அப்படின்ற சாதனையை ரிஷப் பந்த் முறியடிச்சிருக்காரு. ஐந்தாவதாக, வெளிநாட்டு கீப்பர் ஒருவர் ஆஸ்திரேலியா அணியில் அடித்த இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோராக ரிஷப் பந்தின் 159 ரன்கள் பதிவாகி உள்ளது. இதற்கு முன்னதாக தென்னாப்பிரிக்க அணியை சேர்ந்த டிவில்லியர்ஸ் கடந்த 2012 ஆண்டு 169 ரன்கள் சேர்த்தது முதலிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.